So, there are 2012 electronics. 38 So, in the RC, this is the A. Right. I have a battery. Anjikilo ohm. So either P, either S, either Q. Right. If you have done the transistor silicon chutai, or Modukali Virialaga, பின்வரும் தொடுப்புகளில் எதனை செய்ய வேண்டும் இப்ப இது என்னவாம் பொதுக்காலி விரியலாக்கு சோ முதல்ல என்ன செய்யணும்னா இவளை வர்க் பண்ண வைக்கணும் அப்ப சோ வர்க் பண்ண வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் இதுக்கு ஒரு வோல்டேஜ் கொடுக்கணும் அடுத்து இது வர்க் பண்றதுக்கு இங்க VCC க்கு ஒரு வோல்டேஜ் கொடுக்கணும் அப்ப சோ VCC க்கு வோல்டேஜ் கொடுக்கறேன்னா உங்களுக்கு தெரியும் நாங்க இங்க பிளஸ் வோல்டேஜ் போட்டு கொள்வோம் இந்த முனையில இல்ல இந்த முனையில அப்ப இங்க பேட்டரியின பிளஸ் கொண்டு இங்க தொடுத்துட்டு இத புவி தொடுப்பு செய்து விட்டீங்க என்ன தெரியும் சோ புவி தொடுப்பு செய்யறீங்க என்ன எதோட நினைக்கிறீங்க எக்ஸ் ஐயும் இ ஐயும் கனெக்ட் பண்ணீங்க அப்ப ஏ ஐ ஓடையும் எக்ஸ் ஐ இ ஓடையும் கனெக்ட் பண்ணினா உங்களுக்கு இதுக்கு தேவையான பிளஸ் வோல்டேஜ் வந்துரும் ஓகே இதுக்குள்ள கரண்ட் ஆனா இதுக்கு ஓடினா தான் ஓடும் இதையும் இதையும் என்ன செய்யணும் ஒரு தடையால இணைக்கணும் ஆர்பி உங்களுக்கு தெரியும் சோ இதையும் இதையும் இணைக்கணும் இந்த பிய கொண்டு இங்க இணைப்போம் எஸ் கொண்டு போய் இவரோட இணைப்போம் ஏன்னா இதை இணைச்சாரு இதை இணைக்காம பெரிய ஓடு ஆர்பி வந்து உங்களுக்கு தெரியும் பெரிய ஓடு பெரிய தடை அப்பதான் ஐபி சின்னனா இருக்கு அப்ப இது பெரிசு இங்க பிறகு இது இணைக்கலாம் இணைக்காம விடலாம் இது அழுத்த பிரியை சுட்டா உங்களுக்கு தெரியும் இதை இது கிணக்கு விடுவீங்க இது எதை போலண்டா இப்படி ஒரு டிரான்சிஸ்டர் சர்க்கியூட் ஒருக்க ஞாபகப்படுத்தி பாருங்க அழுத்த பிரியை சுட்டன்னு படிச்சமே இப்படி இப்படி இந்த சர்க்கியூட் எப்படி தான் ஓகே இதத்தான் இப்படி சரிச்சு தந்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் இது பெரிய தடை இது சின்ன தடை ஏன் இதுக்கு கொஞ்சம் வோல்டேஜ் இருக்கு இதுக்கு கூட வோல்டேஜ் இருக்கு அதோட ஐபிய குறைவா இருக்கணுமே அப்பதான் இப்படி நினைச்சுக்க இப்ப நீங்க செலக்ட் பண்ணணும் எது எதை நினைக்கிறான்னு சொல்லி எக்ஸ் ஐயும் இஐயும் நினைக்கிறீங்க பிறகு பையையும் ஏஐயும் நினைக்கிறீங்க பிறகு பிஐயும் ஏஐயும் நினைக்கிறீங்க அஞ்சாவது விடையில உண்மையா ஒவ்வொன்றா பார்த்துக்கொண்டு வரோம் எனக்கு செய்த அனுபவத்துல ஞாபகம் இருக்குது இல்ல அப்ப அஞ்சாவது விட இப்ப 50 வெளியே பாருங்க சரி 50 இல்ல 39 வெளியே
முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி. சங்க ஒரு செயற்பாட்டு விதியில் ஆக்கி தந்துருக்கா, எப்படி இருக்கு? இது ஒரு முடிவிடம், இது இன்னொரு முடிவிடம். நீங்க பிளஸ், நீங்க மைனஸ். இந்த நேர்மாறு முடிவிடத்தில் வோல்டேஜ் இப்படி தந்திருக்கா, நேரத்தோட இது இந்த வோல்டேஜ் இப்படி மாறும். நேரத்துக்கு இது அஞ்சு வோல்டேஜ். இந்த நேர்மாறு முடிவிடத்தில் வோல்டேஜ் வந்து இப்படி தந்திருக்கா. இது வந்து அஞ்சு வோல்டேஜ் பூஜ்ஜியம், திருப்பி அஞ்சு பூஜ்ஜியம், திருப்பி அஞ்சு பூஜ்ஜியம், இப்படி மாறி மாறி குடிக்கணும் போகும். இந்த ரெண்டையும் தந்துட்டு என்ன கேக்குற கேள்வி பாருங்க. சோ பத்து வோல்டேஜ் வலுவளங்களுக்கு வளங்கள் வோல்டளவுடன் செயற்படுகின்ற ஒரு 741 வகை செயற்பாட்டு விரியலாகும். பத்து வோல்டேஜ் வலுவளங்கள் வோல்ட் அளவுகளுடன் செயற்படுகின்ற ஒரு 741 வகை செயற்பாட்டு விரியலாகும். நேர்மாற்றும் பைப்புக்கு உருவில் காணப்படுகின்றவாறு ஓர் ஏகபரிமாணம் அதிகரிக்கிற என்ன கொடுத்துருக்காரு, எதுக்கு? நேர்மாறு முடிவுள்ளது. நேர் மாற்றாத பைப்புக்கு காணப்படுகின்றவாறு அஞ்சு வோல்டேஜ் வீச்சத்தில் இருக்கிற செவ்வக வோல்டேஜ் வேலை வடிவம் கொடுக்கப்படுகிறது. இது வளங்கல் அழுத்தம் வந்து பத்து வோல்ட். இது ஒரு 741 வகை செயற்பாடு விதியாக அழுத்த நயம் வந்து உங்களுக்கு தெரியும், 10^5. அழுத்த நயம் 10^5. கேள்வி, பயப்பு அலை வடிவத்தை மிகச்சிறந்த விதத்தில் வாய்ப்புள்ளது, எது அவுட்புட்டை தருகிறது என்கிறார். இப்ப உங்களுக்கு தெரியும் அவுட்புட்ன்றது என்ன சாமான். சோ பி அவுட்புட் வந்து நேரத்தோட மாறப்படுறது. கேள்வி உங்களுக்கு தெரியும் பி அவுட்புட்ன்றது ஏ நோட் இன்டு பி இன்புட். பி இன்புட்ன்றது என்னன்னு இவர் ஜீரோண்டா, இது ஒரு தசம ஒரு வோல்டேஜ் வருதுன்னு வைங்க. அப்ப இப்ப இதுல இருந்து கழிச்ச என்ன வரும், -0.1. அது -0.1 போட்டாலும் அதவளவு 1000. இது 100,000, அப்ப இது 10,000 வந்துடும். மைனஸ் ஆனா நிரம்பல் அடைஞ்சது. அப்ப நிரம்பல் அடைஞ்ச -10 வோல்டேஜ். அப்ப அடுத்தது -10 வோல்டேஜ். திருப்பி இந்த அஞ்சு வோல்டேஜ் வரைக்கும் இது கூட, இது அஞ்சை விட குறைவு தானே. திருப்பியும் முதல் அஞ்சை விட குறைவு தானே. அப்ப இப்ப இது பிளஸ் வோல்டேஜ், அஞ்சுல இருந்து அஞ்சை விட குறைச்சா இது பிளஸ். இது பிளஸ் வர்ற வழியா நிரம்பல் அழுத்தம் பிளஸ் பெருமாதி, திருப்பி மைனஸ் பெருமாதி, அப்படியே மாறி மாறி வந்து எது வரைக்கும் அந்த டி நோட் வரைக்கும் தான் உங்களுக்கு கேட்கலாம். அவரும் கேட்டது டி நோட் வரைக்கும் தானே இல்லையா? சோ இது விடை 5. சோ விளங்குது உங்க முக்கிய என்ன கட்டாயம் இது நிலம் அடைய போதே. இதுக்கும் வோல்டேஜ்ல இருக்கு, இது வோல்டேஜ்ல இருக்கு. மைக்ரோ வோல்டேஜ்ல இருந்தா நிலம் அடையாமே வரும். இது வோல்டேஜ் அளவுல இருக்கிறபடியா கட்டாயம்
நிரம்பல் அடைய போகுது. சகவில வருமா சயவில வருமானதான் பிரச்சனை. அப்ப இந்த நேரழுத்தம் பிளஸ் ஆயிருக்கேக்குள்ள சகவில வரும். இது ஜீரோவா இருக்கேக்க அதுவும் நேர்பருமதி தானே. இது ஜீரோ இது நேர்பருமதி என்றபடி இன்புட் மைனஸ்ல வரும். அப்ப இங்க மைனஸ் நிரம்பல். அப்ப பிளஸ் மைனஸ் என்ன செய்யும்? மாறி மாறி வரும். ஓகே அஞ்சாவது புது நீங்க ஒரிஜினல் எக்ஸாம் இதுல பாக்க உங்களுக்கு ஓகே சின்ன கேள்வி. அது ஒரிஜினல் எக்ஸாம் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இந்த கேள்வி மட்டும் ஒரு முக்கால் பக்கத்துக்கு இருக்குது. இந்த டயக்ராம் மட்டும் இது ஏ4 சீட்ல முக்கால் பக்கத்துக்கு இருக்கு. இதை பார்த்தோன்னே பயந்துருவாங்க கேள்வியா. ஆனா ஒன்று மேலதுல வச்சுக்கொள்ளுவோம், கேள்விய பார்த்து நாம பயப்படப்படாது. கேள்வி பெருசா இருக்குதுன்னா அங்க கேள்வி செய்யறதுக்குரிய கன்செப்ட் சின்னனா இருக்கும்னு கருத்து. ஓகே ரைட் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து பாருங்க 40 கேள்வி. என்னவாம் காட்டப்பட்டுள்ள தர்க்க சுற்றுகளில் எது அல்லது எவை பின்வரும் விதத்தில் செயல்படும்? எது அல்லது எவை பின்வரும் விதத்தில் செயல்படும்? நாங்கள் இந்த தர்க்க சுற்றுகளை தெரிவிக்கொள்ளோம். இதுல ஒரு என்ன கேட் வந்திருக்க அண்ட் கேட், இதுக்கு ஒரு நோட் கேட்டை கனெக்ட் பண்ணிருக்க. அடுத்தது இந்த ஓர் கேட், அது சும்மா. அடுத்தது நாட் நன் கேட், அதுக்கு நாட் கேட் ஒண்ணு கிடைக்கும். ஏபிசி என்ன அந்த இப்ப என்ன கேட்கிறார்? இது எல்லாமே பின்வரும் விதத்தில் செய்யப்படும். சரி முதலாவது பாருங்க, SMN ஜீரோவாக இருக்கும் போது பயப்பு SMN எக்ஸ். SMN ஜீரோவா இருக்கீங்க, இது ஜீரோ இல்லா, இது ஒன்று. என் நோட் கேட்டு ஒன்று ஒன்று தர எக்ஸ் எக்ஸ் இதுல சரி. அப்ப முதலாவது கண்டிஷனுக்கு ஏ சரி. பிய பாருங்க, இது ஜீரோ இது எக்ஸ் கூட்டினு வரும். ஜீரோவையும் எக்ஸையும் கூட்டின எக்ஸ் தானே வரும். அப்ப பிக்கு பியும் சரி முதலாவது தரும். இங்க இது ஜீரோவா இருந்தா இது ஒன்று, ஒன்றையும் எக்ஸையும் பெருகின எக்ஸ் இது எக்ஸ் பார். அப்ப சி வந்து பிழை, அது தராது என்ன. அடுத்து ரெண்டாவது ரெண்டையுமே தரணும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க என்னதான், ஒன்றாக இருக்கும் போது பயப்பு ஜீரோ. இப்ப இது எஸ் ஒன்றா இருந்தா இது ஜீரோ, அப்ப இங்க பயப்பு ஜீரோ, அப்ப அது ஏ சரி. இது ஒன்றா இருந்தால் அப்பேக்கையும் பயப்பு என்ன, ஒன்றையும் எக்ஸையும் கூட்டினா பயப்பு ஒன்று, அப்ப பி பெறாது. இங்க எஸ் வந்து ஒன்றா இருந்தால் இது ஜீரோ, சோ பெருகினா ஜீரோ பார் எடுத்தா ஒன்று, அதுவும் வராது. அப்ப ரெண்டு கூட்டையும் திருப்திப்படுத்துறதாரு, ஏ மாத்திரம். அப்ப விடை முதலாவது விடை ஏ மாத்திரம். என அவர் கேட்டுக்க, எது அல்லவை பின்வரும் விதத்தில் செயல்படும், அல்ல ரெண்டு விதத்திலையும் தொழிற்படணும், அது எது ஏ மாத்திரம். ஓகே